மக்களே, இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, கொதிக்க கொதிக்க எண்ணெயை காய விட்டு அதில் 100 சென்ட்ரிஃபியூஜ் கொட்டினா அது எப்படி கலரெல்லாம் மாற்றி எப்படி ரியாக்ட் பண்ண போறங்கிற எக்ஸ்பிரிமெண்ட் தான் பார்க்க போறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். என்ன, இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? 100 சென்ட்ரிஃபியூஜ் நல்லா கொதிக்க கொதிக்க எண்ணெயை காய விட்டு அதில் போட்டா அது எப்படி ரியாக்ட் பண்றது பார்ப்போம். சூப்பர், மேல போய் ட்ரை பண்ணுவோம். எப்பவுமே ஒரு 3:45 கிலோ குட்டா வீட்டுக்கு வந்தவனே, மணி 4 இன்னும் ஆளக்கானா? பாப்பா, 4 தானேப்பா ஆகுது. அவன் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டு இருப்பான். போங்க, வந்துடுவான் போங்க. பயப்படுவது. சரி சரி சரி, இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. நான் உங்கள் ஸ்கூலுக்கு கால் பண்ணி பேசிட்டு சொல்கிறேன். சீக்கிரம் பண்ணு. ஹலோ மேம், நான் புட்டாவோட அண்ணா பேசுகிறேங்க மேம். புட்டா ஸ்கூலில் தான் இருக்கானா இன்னும்? ஓ, அப்படிங்களா? சரி சரி சரி, சரிங்க. யா, என்னாச்சு? அவன் 3:30 கிளம்பிட்டானாமாப்பா. என்னடா சொல்கிற? சரி, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. எங்கேயாவது விளையாண்டுட்டு இருப்பா. இங்கே ஒன்று பண்ணுங்கள், புட்டா ஸ்கூல் பக்கத்தில் பார்க்கு, ஸ்ட்ரீட்டு பக்கத்தில் தானே இருக்குது. பக்கத்தில் இருக்க எல்லா பிளேஸ்க்கும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட படிக்கிற பொண்ணு, எல்லா கூட படிக்கிற பையன், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? போங்க. சரி சரி, நீங்கள் எல்லாத்தையும் கால் பண்ணுங்கள், நான் போய் பக்கத்தில் பார்த்துட்டு வந்துடுறேன். A few moments later. பீஸ் அருண் கார்த்திக் பேசுறேண்ணா. புட்டா அங்கே இருக்கா? அப்படியா? சரி சரி, ஓகே, நான் ஸ்வேதா அருண் கார்த்திக் பேசுகிறேன். புட்டா அங்கேயா இருக்கா? சரி, ஓகேம்மா ஓகேம்மா, இது அப்படிங்குது. எப்பவுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இதில் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னால நிறையா கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து போகிறாங்க. படித்ததில் பிடித்தது.
எங்க போனானே தெரியல. அண்ணே ஏதாவது தகவல் தெரிஞ்சதாடா புட்டா பத்தி? இல்லப்பா, நானும் எல்லாத்துக்குமே கால் பண்ணி பார்த்துட்டேன், அவன் எங்க போயிருக்கானே தெரியலப்பா. நம்ம வேணா போலீஸ் ஏதோ கருகண வாசம் வருதுல்ல, என்ன ஆயிடப்போது எனக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி ஆன் பண்றேன்னே தெரியல.